டியர் மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கட்பேறு அதிகாரம் 7 முதல் திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். பெருமாவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், April 24 இன்னைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர். இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. கிரிக்கெட் பிரியர்கள் எல்லாருக்குமே வந்து இவரை தெரியும். சதத்தில் சதம் அடித்த ஒரே வீரர்னா அது வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கராக தான் இருக்க முடியும். அவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஆவார். அது மட்டுமின்றி கிரிக்கெட் வரலாற்றில் தலை சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக கருதப்படுகிறார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, வருண் தவான். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர். அது மட்டுமின்றி இந்திய திரைப்படங்களில் பணிபுரிகிற ஒரு இந்திய நடிகரும் ஆவார். அது மட்டுமின்றி இந்தியாவின் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களுள் ஒருவராவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ராஜ்குமார். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு கன்னட சினிமாவில் பணியாற்றிய ஒரு இந்திய நடிகர். அது மட்டுமின்றி பாடகரும் கூட. மேலும் இந்திய சினிமா வரலாற்றில் மிகவும் பாராட்டப்பட்ட நடிகர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேக் மோகன். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்தி சினிமாவில் பணியாற்றிய ஒரு இந்திய நடிகர். அது மட்டுமின்றி 1970கள் முதல் 1980கள் வரை 200 மேற்பட்ட படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரமோத் சாவந்தி. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய அரசியல்வாதியாவார். அது மட்டுமின்றி கோவாவின் 13வது மற்றும் தற்போதைய முதலமைச்சரும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஜான் பாய். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு பாரம்பரிய கலை வடிவமான பாண்டவர்களின் விரிவுடையாளர் ஆவார். அது மட்டுமின்றி அவர் அதில் மகாபாரதத்தின் கதைகளை இசைகளுடன் இயற்றுகிறார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, MSK பிரசாத். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் ஆவார். அது மட்டுமின்றி சமீபத்தில் இந்திய தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை தேர்வாளராக இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட கடைசி விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கனிகா மகேஸ்வரி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை. அது மட்டுமின்றி பல தொடர்களையும் நடிச்சிருக்காங்கங்க. இதற்காக பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷஸை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷஸை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கன்வே ஆகணும்னு சொல்லி ஆகணும். நாளைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை டோன்ட் மிஸ்.